ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பெங்களூர் சிநேகித்தி. இன்னைக்கு நம்ம வீட்டில் தனவரவை தேடி தருகிற நறுமணம் கமலும் ஆகாஷ்ன பூஜை பொடி எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள் வெட்டிவேர், ரோஜா இதழ்கள், ஏலக்காய், பச்சை கற்பூரம், சோம்பு, கிராம்பு, பிரியாணி இலை. இத்துடன் மஞ்சள்தூள் சேர்த்து கொள்ள வேண்டும். பூஜை பொடியின் பொருட்களின் அளவுகள்: வெட்டிவேர் 10 கிராம், சோம்பு 2 டீஸ்பூன், கிராம்பு 20, ஏலக்காய் 20, மேலும் ரோஜா இதழ்கள் 10 கிராம், பச்சை கற்பூரம் 7-8 சிறிய துண்டுகள், பிரியாணி இலை 2, மஞ்சள் தூள் 50 கிராம், சந்தனம் 25 கிராம், ஜவ்வாது 1/2 டீஸ்பூன். அனைத்து பொருட்களையும் மிக்சியில் அரைத்து பவுடராக்கி சல்லடையில் சலித்து வைத்து கொள்ள வேண்டும். சல்லடையை சலித்த பிறகு எஞ்சிய திப்பியான பகுதியை நம்ம வீட்டில் சாம்பிராணி போடுறப்ப பயன்படுத்திக்கலாம். சாம்பிராணியோடு இந்த பவுடரை சேர்க்கிறப்ப நறுமணத்தை ஏற்படுத்துவதோடு நம் வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். இத்துடன் மஞ்சள் தூள், வாசனைக்காக ஜவ்வாது மற்றும் சந்தனம் சேர்க்க வேண்டும். வெட்டிவேர் பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது. இது கந்திருஷ்டியை போக்கி எதிர்மறை சக்திகளை நீக்கி பண வரவை அதிகரிக்கும். ரோஜா இதழ்கள் மகாலட்சுமிக்கு உரியது. இது பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். இது எதிர்மறை சக்திகளை அளிக்கும். மேலும் பல மருத்துவ குணங்களை கொண்டது. பச்சை கற்பூரம் பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது. இது எதிர்மறை சக்தியை தடுத்து நிறுத்தி நேர்மறை சக்தியை அதிகரிக்கும். கிராம்பு, இது ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்படுகிறது. இது தீய சக்திகளை தடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். மேலும் எதிர்மறை ஆற்றல்களை நெருங்க விடாது. ஏலக்காய் மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் விருப்பமான பொருள். பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது. சோம்பு நிறைய மருத்துவ குணங்களை கொண்டது. இது புதன் கிரகத்தோடு தொடர்புடையது. இது மன அழுத்தத்தை குறைத்து நல்ல தூக்கத்தை கொடுக்கும். நம்முடைய வளத்தையும் நீண்ட ஆயுளையும் அதிகரிக்கும் தன்மை கொண்டது. பிரியாணி இலை அமைதி உணர்வை தூண்டுகிறது, மன நிம்மதியை உண்டு பண்ணுகிறது மற்றும் நேர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தும். பிரியாணி இலையின் புகையை சுவாசிப்பதால் நம்முடைய சுவாச பிரச்சனைகளை தீர்க்கும் அளவிற்கு மருத்துவ குணங்களை கொண்டது. நம்முடைய தனவரவை தேடித்தரும் ஆகாஷ்ன பூஜை பொடி தயாராகிவிட்டது. இதை ஒரு டப்பாவில் போட்டு வைத்து கொண்டு தேவைப்படும் பொழுது எடுத்துக்கொள்ளலாம். நாம் பயன்படுத்தும் போது தண்ணீருக்கு பதிலாக பன்னீர் கலந்து பயன்படுத்தினால் மிகவும் வாசனையாக இருக்கும். இந்த பூஜை பொடி விளக்கிற்கு பொட்டு வைப்பதற்கு மட்டுமில்லாமல் சுவாமி படங்கள் மற்றும் பூஜை அறையை சுத்தப்படுத்தும் போது இதை வைத்து துடைத்து கொள்ளலாம். இவ்வாறு பயன்படுத்தினால் இன்னும் நேர்மறை சக்தி அதிகரிக்கும். இந்த பூஜை பொடி நம் வீட்டில் எதிர்மறை சக்தியை தடுத்து நேர்மறை சக்தியை அதிகரிக்கும். மேலும் மன நிம்மதியை உண்டு பண்ணும், பணத்தை ஈர்க்கும் சக்தி கொண்டது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தன வரவை தேடித்தரும் நறுமணம் கமலும் ஆகாஷ்ன பூஜை பொடி செய்வதை பற்றிய தொகுப்பு. மீண்டும் இன்னொரு தொகுப்பில் நாம் சந்திக்கலாம். Thanks for watching. Please subscribe my channel.